Janu? Janu? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் அவரோ 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு தான் எனக்கு இவர் கல்யாணம் விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவரை மறக்கவும் முடியாம இவரோட பழகவும் முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து என்ன மன்னிச்சிடு கோக்கிலா, சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சத்தியமா எனக்கு அவளை பிடிக்கல, தெரியாதனமா சனியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுதார் சார். இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்க தாலி அறுத்து என் கழுத்துல கட்டிக்க என் மனசு சம்மதிக்கல சார். அதுக்காக அந்த அக்கா கொலை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அநியாயமா அவர் கொலை பண்ணிட்டீங்களே, இன்ஜெக்ஷன் பாட்டில் கொண்டு சொன்னே, அதுக்கு என்னடா வழி? ஆஸ்பத்திரியில கிடைக்கும் போட்டா. வெளியில இருந்திருந்தா வயிற்று வலின்னு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க முடியும். டேய், இந்த ஜெயில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படா போக முடியும்? டேய், இங்க எவ்வளவு மிஷின் இருக்கு, ஏதா ஒன்றுல கைய விட அவங்களே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. Come on.
சுத்தமா இருக்கு பாரு. ஜெயிலுக்குள்ள அவன் ஒரு டப்பா மூக்கு பிடிக்கி மூச்சு தானே இருக்கான். நீ என்னடா வெடிமருந்து கேக்குற? போயா, போய் வேலையை பாரு. அடே ஜெயில் பாண்டியா, நீ வியாபாரம் பண்றதுக்கே வெளியே வந்து உள்ள வந்தவன். உங்ககிட்ட இல்லாத சரக்கா பணம் வச்சிருக்கியா? வியாபாரம் பேசுவோம். பணத்தை விட பெருசா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. இந்த அப்படி கருத்து கச்சிமா முடிச்சிடுறா, கழுவிட்டண்டா. நீ என்னடா பாக்குற? அதே என் கல்யாண மோதிரம். அடிக்கடி என் சந்தான ஞாபகம் தான், சங்கடப்பட்டு எடுப்பேன், ஆனா சந்தோஷமா பாத்துப்பேன். நீ வேற இதயத்துல அவ இருக்கிறப்போ இடைஞ்சலான இடத்துல அது எதுக்குந்தான் வெளியே எடுத்துட்டேன். அதான் வெளியே போன அவளை பாத்து போறோமே. மாப்பிள என்னை பொறுத்த நீதான் ஜனாதிபதி, கருணமணம் போட்டேன், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிப்பா. வெடிகுண்டும் தயார் பண்ணியாச்சு, எப்படா தப்பிக்க போறோம்? கழா, நாங்க தப்பிச்சு போற விஷயத்த ஜெயிலர்கிட்ட சொல்லி தியாகி ஆகணும்னு நினைக்காத. ஆனா அவசியமா நம்ம ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்க வேண்டியிருக்கோம். நீங்களும் எங்களோட தப்பிச்சு ஓடி வரதுல எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராய பேதம் இல்லை. இல்லைன்னா அவன் சொன்னதுதான். தம்பி, நான் கோபத்தில் என் கூட பிறந்தவனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். அரசாங்கம் என்னை அவன் கூடவே அனுப்பி வச்சிருமே நினைச்சேன். ஆனா இந்த பாரியை மன்னிச்சு ஆயுள் தண்டனை கைதி ஆக்கிருச்சு. நான் செய்த பாவத்துக்கு பிராய சித்தமா ஜெயிலுக்குள்ளேயே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தைரியமா தப்பிச்சு போங்க தம்பி. கூட மாட உதவி செய்வனே தவிர
காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி, காட்டி கொடுக்க மாட்டேன். தம்பி, மகாபாரதத்திலே எனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் சகுனி தான் தம்பி.